அரவிந்த் ஐயர் அருவருப்பான சுயநலம் மற்றும் நாசிசிஸ்டிக் சூப்பர் மாடலாக நடித்துள்ளார். அவர் சுற்றித் திரியும் போக்கை கொண்டவர். தமக்கு இரகசிய தொடர்புள்ள பத்திரிகையின் தலைவர் சுமனிடம் உரிய ஊக்கம் பெற்று வளமான தொழிலுடன் உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். அவர் ஒரு நல்ல காலை வரை பணம் இல்லாமல் ஒரு விசித்திரமான கடற்கரையில் எழுந்திருக்கும் வரை அவர் எப்படி எப்போது அங்கு வந்தார் என்பது பற்றிய நினைவேதும் இல்லை, தகவல் தொடர்பு சாதனமும் இல்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயலும் போது இதை யார் செய்தார்கள், ஏன் செய்தார்கள் என்பதையும் தீர்மானிக்க வேண்டும். ஸ்ரீ முத்து சினி சர்வீசஸ் மற்றும் சக்கத் ஸ்டுடியோஸ் தயாரித்த முந்தைய கன்னட வெப் சீரிஸ்களில் ஒன்று ஹேட்யூ ரோமியோ என்று பெயரிடப்பட்டது. ஆனால் பொது மக்களுக்கான அதன் வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் தயாரிப்பாளர்கள் ஏற்கனவே ஹனிமூன் மற்றும் பை மிஸ்டேக்கை கன்னட பார்வையாளர்களுக்கு வெளியிட்டனர். இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் பார்க்க சுவாரஸ்யமாக இருந்ததால் அவற்றிலிருந்து எதிர்கால தயாரிப்புகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தரமும் எதிர்பார்ப்பும் நிறுவப்பட்டது. ரோமியோ ஹேட்யூவில் வந்தபோது அதுதான் அவனுடைய சாமான்கள், அது நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் நியாயப்படுத்தினார். உண்மையில் அந்த நம்பிக்கை எவ்வளவு மோசமாக இழந்தது. வியட்நாம் கடற்கரையில் சிக்கி தவிக்கும் தேவ் வேடத்தில் அரவிந்த் ஐயர் நடித்துள்ளார். மிஸ்டர் ஹேட் என்ற அமைப்பு அவரை முற்றிலும் இகழ்ந்த ஒருவரிடமிருந்து அவருக்கு வெற்றி அளித்தது. பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு பழிவாங்கும் முயற்சியில் உதவுகிறது. அவரை துன்புறுத்துவதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் ஒரு தொடர் விளையாட்டு விளையாடுவது அவர் வீடு திரும்புவதற்கும் அவர் விட்டு சென்ற வாழ்க்கைக்கும் ஒரே வழி. யார் அவரை வெறுக்கிறார்கள் அல்லது 100 புள்ளிகளை பெற வேண்டும் என்பதை அவர் கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் 3 யூகங்களுடன் விளையாட்டு முடிவடையும். திஷா மதன் என்ற பெண், அவளது மதிப்புமிக்க பொருட்கள் நிரப்பப்பட்ட பை திருடப்பட்ட பிறகு அவனுடன் சேர்ந்து இந்த சாகசத்தில் ஈடுபடுகிறாள். இந்த பயணம் முழுவதும் தேவ் மற்றும் பார்ட்னர் தலா ஒரு ஆடையை மட்டுமே அணிந்துள்ளனர். அவள் வெள்ளை ஜீன்ஸ் மற்றும் இளஞ்சிவப்பு நிற கூடி அணிந்திருந்தாள். அவன் நீல நிற உடையை அணிந்திருந்தான். பல நாட்களாக வியட்நாமில் படுக்கை அல்லது குளியலறை இல்லாமல் பயணிக்கும் இரண்டு நபர்களுக்கு இந்த அலமாரி தேர்வுகள் எவ்வளவு அழுக்கு மற்றும் நாற்றத்தை எதிர்க்கும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. மறுபுறம் ஹேட்யூ ரோமியோவின் பெரிய பிரச்சினை என்னவென்றால், தேவ் மற்றும் பார்ட்னர் தன்னை கண்டுபிடிக்கும் பணிகள் அல்லது சூழ்நிலைகளில் அல்லது அவருக்கு யார் தீங்கு விளைவித்தார்கள் என்ற இறுதி வெளிப்பாடாக இருந்தாலும் முட்டாள்தனமான எழுத்து ஒரு நல்ல முன்மாதிரியை வீணடித்தது. கன்னட நிகழ்ச்சியான ஹேட்யூ ரோமியோ வியட்நாமில் படமாக்கப்பட்டது என விளம்பரப்படுத்தப்பட்டது. அந்த நாட்டில் எதற்காக நிகழ்ச்சி அமைக்கப்பட்டது என்பது எனக்கு இன்னும் புரியவில்லை. பயன்படுத்தப்பட்ட உள்ளூர் கலைஞர்கள், லேசாக சொல்வதானால் கேலி சித்திரம் மற்றும் மூச்சடைக்கக்கூடிய அழகிய இடங்கள் எதுவும் இல்லை. தெரியாத பேச்சு வழக்கில் பேசும் நபர்களுக்கு மத்தியில் ஹீரோ மாட்டிக்கொள்வது முக்கிய அம்சமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பிற்களுக்கு தலைப்புகள் இல்லாத விதம் கூட்டத்திற்கு உதவாது. அரவிந்த் ஐயர் மந்தமான கதைக்கு உயிர் கொடுக்க தன்னால் இயன்றவரை முயற்சி செய்கிறார். ஆனால் அவர் சொல்வதில் பெரும்பாலானவை இல்லை, நிறுத்து மற்றும் தயவு செய்து என்று அவர் கடுமையாக கட்டுப்படுத்துகிறார். அவனுடைய சுதந்திரத்தை உறுதி செய்வதற்கான அனைத்து பணிகளையும் அவன்தான் முடிப்பவன் என்பதால் திஷாவை விட அவனுக்கு உடல் ரீதியாக கடினமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி டாக்கீஸ் பயன்பாட்டில் தொடங்கப்பட்டது. இது சில காலமாக இருந்து வருகிறது. ஆனால் பெரும்பாலான பார்வையாளர்களுடன் மணி அடிக்கவில்லை. நீங்கள் மேம்பட்ட ஓடிடி இயங்குதளங்களுக்கு பழக்கப்பட்டிருந்தால் டாக்கீஸின் பயனர் இடைமுகம் சிக்கலானதாக இருக்கும். உங்களுக்கு 5 விருப்பத்தேர்வுகள் மட்டுமே உள்ளன. விளையாடுதல், இடைநிறுத்துதல், நிறுத்துதல் மற்றும் 10 வினாடிகள் முன்னோக்கி அல்லது பின்னோக்கி தவிர்க்கவும். அடுத்த எபிசோடிற்கான தானியங்கி மாறுதல் கூட